பிறப்பின் போது ஏற்படக்கூடிய தோஷம், பிறப்பின் போது ஏற்படக்கூடிய தோஷத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காலத்தில் ஜனனம் ஆகின்றோம். கிடைத்தற்கரிய அரிய பிறவி இந்த மனித பிறவி. நாங்கள் சொல்லுவோம் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகின்னு பலவிதமான பிறப்புகளை எடுத்து பிறவி கடலில் உழன்று மனித பிறவி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மனித பிறவியின் சிறப்பு என்ன? ஆறாவது அறிவோடு பிறக்கக்கூடிய பிறவி மனித பிறவி. மற்ற எந்த விலங்குகளுக்கும் ஐந்து அறிவும் அதற்கு குறைந்த அறிவும் இருக்குமே தவிர ஆறு அறிவு என்பது மனிதனுக்கு மட்டுமே, மனித பிறவி அடைந்தவர்களுக்கு மட்டுமே உண்டு. எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் என்ன நடக்கும், பின்விளைவுகள் எப்படி இருக்கும், நடைமுறை சாத்தியம் உண்டா இல்லையா, இது பாவமா புண்ணியமா என்று பகுத்து அறியக்கூடிய பகுத்தறிவு ஆறாவது அறிவு மனிதர்களுக்கே உண்டு. சரி, இந்த அறிவை வச்சுக்கொண்டு நாங்கள் பிறந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நாங்கள் மிருகங்களைப் போல வாழ்கிறதுல பயனில்லை. ஆறாவது அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும். பாவ புண்ணியங்களை பகுத்து அறிந்து இது பாவச் செயல், இது புண்ணிய செயல், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் என்ன நடக்கும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் மனிதர்களாகிய நாங்கள். பிறப்பின் போது ஏற்படக்கூடிய தோஷங்களை பற்றி பேச போகிறோம். ஜாதகத்தில் பிறப்பின் போது ஏற்படக்கூடிய தோஷங்கள். பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது, மூன்று ஆண் பிள்ளைகளுக்கு பின்னர் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அது குடும்பத்திற்கு தோஷமாகும். மூன்று ஆண் பிள்ளைகளுக்கு பின்னர் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் குடும்பத்தில் தோஷமாகும். அதாவது தொடர்ந்து மூன்று ஆண் பிள்ளைகள், மூத்தது ஒரு ஆம்பளை பிள்ளை, ரெண்டாவது ஒரு ஆம்பளை பிள்ளை, மூன்றாவது ஆம்பளை பிள்ளை, நாலாவதாக பெண் பிள்ளை பிறந்தது. தொடர்ந்து மூன்று ஆண் பிள்ளைகளுக்கு பின்னர் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அது ஒரு விதமான தோஷம். அதேபோல் மூன்று பெண் பிள்ளைகளுக்கு பின்னர் முதலாவது பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது பொம்பளை பிள்ளை, மூன்றாவது பொம்பளை பிள்ளை, நான்காவது ஆண் பிள்ளை, மூன்று பெண் பிள்ளைகள் தொடர்ந்து பிறந்து பின்னர் நான்காவதாக ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் அது ஒரு வகையான தோஷம். பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இந்த தோஷம் பாதிக்கும். கடைசியாக பிறந்த பிள்ளையினுடைய ஜாதகம் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இந்த தோஷம் பாதிக்கும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து மூன்று ஆண் பிள்ளைக்கு பிறகு ஒரு பெண் பிள்ளை பிறப்பது, தொடர்ந்து மூன்று பெண் பிள்ளைகளுக்கு பின்னர் ஒரு ஆண் பிள்ளை பிறப்பது, இது பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இந்த தோஷம் பாதிக்கும். சரி ஐயா, எங்கட வீட்டில் இப்படி பிறந்துட்டோம் ஐயா, மூன்று அண்ணன்மார், நான் வந்து கடைசி தங்கச்சி, எங்கட வீட்டில் மூன்று அக்காமார், நான் தான் கடைசி ஆம்பளை பிள்ளை தம்பியாக பிறந்துட்டேன், என்ன செய்யலாம்? ஒரு வெண்கல பாத்திரம், வெண்கலத்தில் தட்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா செப்பு தட்டு இருக்குது, பித்தளை தட்டு இருக்குது, சில்வர் தட்டு இருக்குது, இரும்பு தட்டு இருக்குது. வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு தட்டொன்றை வாங்கி அதில் நல்லா நெய்யை நல்லா சூடாக்கிட்டு நெய்யை ஊற்றி அந்த நெய்யிக்கில் உங்களுடைய நாலு பிள்ளைகளுடைய முகத்தையும் பார்த்து அந்த தட்டத்தோடு அந்த நெய்யை தானம் செய்ய வேண்டும். அதாவது முகம் பார்த்து தானம் செய்ய வேண்டும். ஒரு வெங்கல தட்டை வாங்குறீங்கள், அதுக்குள்ளே நெய்யை கட்டியாக இருந்தால் முகம் தெரியாது. நெய்யை கொஞ்சம் உருக்கிட்டு ஊற்றினீங்கன்னா அது நல்லெண்ண மாதிரி இது தண்ணியாக போயிடும். அதில் உங்களுடைய முகங்களை பாருங்கள். யார் முகங்களை பார்க்கணும்? இந்த நான்கு சகோதரர்கள், மூன்று பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும், அல்லது மூன்று ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும், உங்களுடைய முகத்தை பார்த்து தட்டத்தோடு அந்த நெய்யை நீங்கள் தானம் செய்ய வேண்டும். பிராமணர்களுக்கு கொடுக்கலாம், குருவுக்கு கொடுக்கலாம், வறியவர்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கோ தானமாக அதை கொடுத்துருவோம். இது ஒரு பரிகாரம். வீட்டில் சுதர்சன யாகமும் மிருத்யுஞ்சய யாகமும் செய்தால் இந்த தோஷம் நீங்கும். என்ன தோஷம்? மூன்று பெண் பிள்ளைக்கு ஒரு ஆண் பிள்ளை, மூன்று ஆண் பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளை இறந்தால் ஏற்படுறதுனால் ஏற்பட்ட தோஷம் அது குடும்பத்தையும் சகோதரத்தையும் பாதிக்கும். அந்த தோஷம் நீங்குவதற்கு வீட்டில் மிருத்யுஞ்சய யாகம், நல்ல பிராமணர்களை, விடயம் தெரிந்த மந்திரம் தெரிந்த நல்ல பிராமணர்களை வீட்டில் கூப்பிட்டு வச்சு மிருத்யுஞ்சய மந்திரம், ஓம் த்ரியம்பகம் கஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் துர்வாரிமிகமந்தன முத்தியோர் முச்சிக மாமிருதாவது மிருத்யுஞ்சய மந்திரம் சுதர்சன ஓமம் செய்யணும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லவாய பராய பரம புருஷாய பரமாத்மனே
பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்கர சம்கர மிருத்யோர் மோட்சே மோட்சே ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்திரே ஜுவாலா பரீதாய சர்வதிக் சோபனகராய கும்பட் பிரம்மனே பரஞ்சோதிசே சகஸ்டார் கும்பட் சுவாஹா. இது சுதர்சன மந்திரம். மிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 தரம் சொல்லி மிருத்யுஞ்சய ஓமமும், சுதர்சன மகாமூல மந்திரத்தை 108 தரம் சொல்லி சுதர்சன ஓமமும் செய்தால் இந்த தோஷம் நீங்கும். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, அசுப யோகத்தில் பிறந்தால், 11 வகையான யோகங்கள் இருக்குது. நாங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோம்ன்றது, என்ன திதியில் பிறக்கிறோம்னு பார்க்குறோம், என்ன யோகத்தில் பிறக்கிறோம்ன்றும் பார்க்கணும். நான் சில யோகங்களை சொல்கிறேன். இந்த யோகங்கள் எல்லாம் அசுப யோகங்கள். இந்த யோகத்தில் பிறந்தால் உங்களுக்கு தோஷம் உண்டு. அல்லது யமகண்டத்தில் பிறந்தால், உங்களுக்கு கலண்டரை தெரியும், இது ராகு காலம்னு ஒன்று இருக்கும், நல்ல நேரம்னு ஒன்று இருக்கும், யமகண்டம்னு ஒன்று இருக்கும், குளிகன்னு ஒன்று இருக்கும். இந்த யமகண்டம்னு இருக்கிற நேரத்தில் பிறந்தால் உங்களுக்கு பிறவியினால் ஏற்பட்ட தோஷம் உண்டு. சில யோகங்களில் பிறந்த வியாதிபாத யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, இந்த யோகத்தில் பிறந்தால். வச்சிர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, இந்த யோகத்தில் பிறந்தால். பரிக யோகம்னு ஒரு இருக்குது, இந்த யோகத்தில் பிறந்தால். பத்திரை என்று சொல்லக்கூடிய யோகம், நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் எழுதியிருப்பார்கள், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன திதி வளர்புறையா தேய்புறையா, என்ன திதியில் பிறந்தீர்கள், என்ன யோகத்தில் பிறந்தீர்கள் எழுதியிருக்கு. நான் சொன்ன யோகத்தில் இருந்தால் வியாதிபாத யோகம், வஜ்ர யோகம், பரிக யோகம், பத்திரை யோகம், இந்த நான்கு யோகத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த நேரம் யமகண்டம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் டிவியில் சொல்கிறோம், 4 மணிலேருந்து 5.5 மணி மட்டும் யமகண்டம். இந்த மாதிரி யமகண்டத்தில் பிறந்த ஒவ்வொரு நாளும் யமகண்டம் பெறும் பிறந்திருந்தாலும் அதுவும் ஒரு வகையான தோஷம். அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும், விஷ்ணு பூஜையும், சிவன் கோயிலில் போய் நெய்தீபம் ஏற்றுவது, சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, அரச மரத்தை 108 தரம் சுற்றுறது, எல்லாத்துக்கும் பெரிய பரிகாரம் அரச மரத்தை சுற்றுறது. நான் எப்பயும் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். 108 முறை அரச மரத்தை சுற்றினால் இந்த யோகங்கள் தவறான யோகத்திலும் யமகண்டத்திலும் பிறந்த தோஷம் நீங்கும். 108 முறை அரச மரத்தை சுற்றுங்கள். ரெண்டாவது, சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். கரும்பச்சாற்றில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம், வீபூதியில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம், பாலினால் அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷம். உங்களோட வசதிக்கு ஏற்ற சிவனுக்கு படிக்கட்டு அபிஷேகம், ருத்ராபிஷேகம், ஸ்னவனாபிஷேகம் என்று உங்களுடைய வசதிக்கு ஏற்ற முறை, இல்லாட்டி கொஞ்சம் பாலை கொண்டு ஐயாட்ட கொடுங்க, ஐயா காலையில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அல்லது கொஞ்சம் கரும்பை வாங்கிட்டு போய் ஐயாட்ட கொடுங்க, ஐயா இந்த கரும்பஞ்சாற்றில் ஒரு முறை சிவனுக்கு அபிஷேகம் செய்யும், வீபூதியை வாங்கி கொண்டே கொடுங்க, வீபூதியில் எனக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு தாங்கும். இந்த மாதிரி அபிஷேகம் செய்வது, அரச முறத்தை 108 தரம் சொல்வது, சுத்துவது, சிவன் கோயிலில் போய் நெய்தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்வது எல்லாம் இந்த தவறான யோகத்திலும் யமகண்டத்திலும் பிறந்த தோஷங்களை நீக்கும். ரைட். அடுத்தது மூன்றாவது, ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன், இப்போ மூன்றாவது, பரணி, கார்த்திகை, ரோஹிணி முதலாவது பாதத்தில் பிறந்தாலும், அல்லது அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் தமிழுக்கு 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 16ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை 21லிருந்து வைகாசி 16ஆம் தேதிக்குள் நீங்கள் பிறந்திருந்தால், நீங்கள் பிறந்த உடனே உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் ஆங்கில தேதி என்னென்று போட்டிருக்கும், தமிழ் தேதி என்னென்று போட்டிருக்கும். ஆங்கில தேதி இல்லாமல் சுபகிருது வருடம் என்ற மாதிரி என்ன தமிழ் வருடத்தில், என்ன தமிழ் மாதத்தில், என்ன தமிழ் தேதியில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள், பிறந்திருக்கின்றீர்கள் என்பது ஜாதகத்தில் இருக்குது. அதில் பார்த்தா சித்திரை மாதம் 21ஆம் தேதி அதற்கு பிறகு பிறந்தாலும், வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு முற்பட்ட காலம், சித்திரை 21ல் இருந்து வைகாசி 16 வரை உள்ள தேதிகளில் நீங்கள் எப்போ பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தோஷம் உண்டு. அதே மாதிரி பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி முதலாம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு இந்த தோஷம் உண்டு. இந்த தோஷம் இருந்தால் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று
21 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். எப்போ செய்யணும்? எப்போ பரணி நட்சத்திரம் இருக்கின்றதோ, பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் அருகில் உள்ள சிவன் கோயில், நீங்கள் பெரிய கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் எது ஆக கிட்ட உள்ள கோயிலோ அந்த சிவன் கோயிலுக்கு போய் 21 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தோஷம் நீங்கும். சித்திரை 21 வைகாசி 16 மட்டும் இருக்கக்கூடிய தினங்கள். உங்களோட ஜாதகத்தை நான் எப்பவும் சொல்கிறேன், என்னோடய ப்ரோக்ராம் பார்க்கக்குள்ள கையில் ஜாதகத்தை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த மாதிரி விஷயம் சொல்லிக்கல, உடனடியாக நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதில் பிறந்த ஆங்கில தேதி போட்டிருப்பார்கள், சாலிவாகன தேதி போட்டிருப்பார்கள், தமிழ் வருஷம் என்ன என்று போட்டிருப்பார்கள், தமிழ் மாதம் என்ன, தமிழ் தேதி ஆவணி மாதம் 21 என்று போட்டிருக்கும். இல்லாட்டி பிளவ வருஷம் ஐப்பசி மாதம் 30 என்று தமிழ் தேதி, அந்த தமிழ் தேதி சித்திரை 21 இருந்து வைகாசி 16 இருந்தால், அல்லது நீங்கள் பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி இதெல்லாம் அக்னி நட்சத்திர நாட்கள் பிறந்திருந்தால் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று 21 நெய்தீபம் ஏற்றி ஒரு முறை வழிபாடு செய்து வந்தால் இந்த தோஷம் முழுமையாக நீங்கும். இப்போ நான் 3 அந்த 3 நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் நான் பேசியிருக்கேன். இதை கவனித்தில் கொள்ளுங்க, உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி யோகங்களில் பிறந்திருந்தா, யமகண்டத்தில் பிறந்திருந்தா, அல்லது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பிறந்திருந்தா, அல்லது 3 3 பிறந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.